ஹாய் மக்களே, பிக் பாஸ் பாஸில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அதை பற்றின அப்டேட்ஸை நான் உங்களுக்கு தந்துட்டுருக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரம் முழுக்க பிக் பாஸ் பாஸ் ஃபுல்லி ஃபுல்லாக ஒரு நீதிமன்றமாக மாறி இருக்குதுங்க. ஸோ இப்போ அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு இந்த வாரத்துக்கான லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் கொடுத்துருக்கிறாரு பிக் பாஸ். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு ரவுண்ட் போர்ட் இருக்கும், அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு அந்த ரவுண்ட் போர்ட்டை வந்து அந்த ரவுண்ட் போர்ட்டில் ஒருத்தர் நின்று சுற்றணும், அதாவது அந்த போர்ட் சுற்றப்படும். எப்படி சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு அந்த போர்ட்டை வந்து சுற்ற வைக்கிறது இன்னொருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த போர்டை சுற்ற வைக்க இந்த போர்டில் ஒருத்தர் நின்று அவங்களும் சுற்றணும். அப்படி வந்து இவங்க வந்து யாராவது ஒருத்தங்க தங்களால் இயலாது அப்படின்னு சொல்லி இவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு போகாது. வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். இதில் வந்து மணியும் கதிர் முதலாக போகிறாங்க, முதலாக பஸ்ஸர் அடிச்சோடனே போகிறாங்க. அதில் வந்து நம்மளோட கதிர் வந்து தான் வின் பண்ணுறாரு, கதிருக்கு வந்து 400 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட நீதிமன்றம் ஆரம்பிக்க போகுது. அதில் வந்து முதலாக வழக்கு எடுக்கப்படுது. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னு நமக்கு தெரியும், ஏடிகேக்கும் அசீமுகம் இடையில் ஒரு வழக்கு கொண்டு போய் கொண்டிருந்தது. அதாவது வந்து ஏடிகேயில் வந்து அசீம் வந்து இந்த கேஸை போட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், அரண்மனை கிளாஸில் வந்து நம்மளோட அசீம் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து இந்த அசீமுக்கு வந்து நம்மளோட பிக்பாஸ் சொல்லியிருப்பார் தளபதிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடணும், ஆனால் அது நீங்கள் திருடக்கூடாது, ஒரு சிறுதகர் ஒருத்தர் செலக்ட் பண்ணி நீங்கள் திருடணும் அப்படின்னு சொல்லி கதிரை தான் தெரிவு செய்து கதிரை தான் வீட்டில் இருக்க பொருட்களை தான் திருடுவாங்க. கதிரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் திருடுவேர் அப்படின்னு சொல்லி விளங்க மாட்டிக்கிறாங்க. அந்த டைம் அசீம் வந்து அவ கதிரவனோட அந்த விலங்கோட சாவியை வந்து அவர் ஒழிச்சு வச்சுருவார். அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கேட்பாங்க, அந்த சாவி யார் வச்சுருக்கிறீங்க, கொடுங்க கொடுங்க அப்படின்னு எடுக்க கேட்க கூட இவர் கொடுக்க மாட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னு கடைசியாக வந்து நம்மளோட அசீம் அவர் தான் வந்து அந்த டாஸ்கில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாவியை ஒழிச்சு வச்சுட்டு கடைசியில் தான் ஏடிகே காசிமுக்கு பெரிய சண்டை வந்து அந்த சாவியை கொடுப்பாரு. இந்த கேஸை தான் வந்து இப்போ நடந்திருக்கு. அதில் வந்து நம்ம ஏடிகே வந்து சில வார்த்தைகளை வந்து தவறுதலாக பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி வந்து நம்மளோட அசீம் சில வார்த்தைகளை தவற விட்டுருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்து முடிஞ்சிருங்க. அதுதான் இன்றைக்கி வந்து கேஸ் எடுக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து ஜட்ஜாக நம்மளோட ராம் ராமசாமி இருக்கிறாரு. நம்மளோட ஏடிகேக்கு சார்பாக வந்து விக்ரமன் பேச போகிறாரு. நம்மளோட அசீமுக்கு சார்பாக வந்து வழக்கறிஞராக நம்மளோட சிவின் கணேசன் பேச போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட முதல் தரப்பு வந்து நம்மளோட விக்ரமன் கேட்குறாரு. அதாவது வந்து நீங்கள் வந்து இப்படி நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரி அவங்கள வந்து இப்படி ஒரு பிரச்சனை போச்சுது, நீங்கள் சாவியை எடுத்து மறைச்சி வச்சது இல்லாமல் நீங்கள் சாவியை எடுத்த நீங்கள் அந்த சாவியை எடுத்த அப்புறம் நீங்கள் ஏடிகேக்கு சொல்லியிருக்கலாம் தானே, ஏன் நீங்கள் அந்த விஷயத்த சொல்லலை, நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக இருந்தீங்க, சரி நீங்கள் வந்து அவருக்கு வந்து கதிரவனோட காலில் விலங்கு மாட்டியிருக்குது, அப்போது அந்த விலங்கு மாட்டியிருக்கிற டைமில் நீங்கள் வந்து அவருக்கு கால் நோவுது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து அந்த சாவியை எடுத்து கொடுக்கல, அப்போ அது வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் தானே, நீங்கள் இப்படி அந்த ஒருத்தங்களோட உயிரோடு வந்து அப்படி விளையாடுறீங்க அப்படின்னு நம்மளோட விக்ரமன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விக்ரமன் கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சதால் வந்து ஏடிகே வந்து அந்த டைம் கோவப்பட்டு நீங்கள்லாம் ஒரு மனுஷனா மனிதாபிமானம் இல்லாத மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் போச்சு, இந்த விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம விக்ரமன். அதுக்கு வந்து நம்மளோட அசீம் சொல்கிறாரு, அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல நம்மளோட கதிரவனுக்கு வந்து விலங்கு மாட்டிருந்துச்சுங்க, அப்போது நீங்கள் வந்து கணக்கெடுக்கல, இப்போது வந்து நான் வந்து இப்போது வந்து விலங்கு போட்டோடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த தரப்பில் சிவின் வந்து பேசுகிறாரு. நம்மளோட சிவின் வந்து அசீம் சார்பாக பேசுகிறாரு. அதே நேரத்தில் வந்து ஏடிகேட்டிங் கேட்குறாங்க சிவின், நீங்கள் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை தவறுதெல்லாம் விட்டுட்டீங்க, நீங்கள் வந்து அவரை வந்து இப்படி தேவையில்லாத வார்த்தைகளாலையெல்லாம் பேசியிருக்கிறீங்க, அதெல்லாம் முதல் தவறான ஒரு விஷயம் தானே அப்படின்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசீம் பேசின சில வார்த்தைகள் கூட, அதாவது நீ வந்து இந்த ரேப் ஆடுறதெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படின்லாம் சொன்ன இந்த விஷயமெல்லாம் அங்கே வந்து பேசப்பட்டதாக இருந்ததுங்க. ஸோ இதை வந்து ஒரு பக்கம் போச்சு. இந்த கேஸில் வந்து நம்மளோட யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட அசீம் தான் வின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு சைட்டில் வந்து ஆடை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து எல்லை மீறிய நகைச்சுவை, அதாவது அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட தனலட்சுமி வந்து நீதிபதியாக இருக்கிறாங்க. அதில் வந்து நம்மளோட அமுதவாணன், அதே மாதிரி வந்து அமுதவாணனுக்கு சார்பாக வந்து நம்மளோட ஏடிகே வந்து வாதாட வந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட கதிரவனுக்கு சார்பாக ராம் ராமசாமி அவங்களுக்கு சார்பாக வந்து
நம்மளோட மைனா வந்து வாதாட வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆடை கட்டுப்பாடு விஷயத்தை பேசும்போது நீங்கள் எப்படிங்க ராம் ராமசாமியை வந்து அமுதவாணன் வந்து நீங்கள் இப்படி நைட் ட்ரெஸ் மாதிரி நைட் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் பாட்டு பாடி நக்கல் அடித்ததெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேஸ் நடக்கும்போது வந்து ஏடிகே வந்து நைட் ட்ரெஸ்ஸை பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது வந்து இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே போயிருக்குது. அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆடை கட்டுப்பாட்டு விஷயத்தை பேசும்போது பெண்களினுடைய நைட் ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது எல்லாருமே அங்கே சிரிக்க தொடங்கிட்டாங்க. பிக்பாஸ் ஹவுஸில் இருந்த எல்லாருமே வந்து சிரிக்க தொடங்கிட்டாங்க. இதில் வந்து நம்மளோட ஏடிக்கே சொல்கிறாரு கோர்ட்ஸை வந்து இவங்க அவமதிக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு நீதிபதியாக இருந்துட்டு நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நீதிமன்றத்தில் இது ஒரு சீரியஸான ஒரு வழக்கு, இது சிரிச்சிட்டு போகிற ஒரு விஷயம் இல்லை, சீரியஸான ஒரு விஷயம், அதை வந்து நீங்களும் சிரிச்சிட்ருக்குறீங்க இப்படி, இது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னோடே நம்மளோட தனலட்சுமி கூட சிரிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், ஜூலிஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் சிரிக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா தனலட்சுமி சொல்லுவாங்க நம்மளோட ஏடிக்கைக்கு செம கோபம் வருது, அதுக்கப்புறமா அமுதவாணனை பேச கூப்பிடும்போது அமுதவாணன்னு சிரிப்பார். அதுக்கப்புறமா தனலட்சுமி சொன்னாங்க இங்கே யாராவது சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளியே போய் சிரிக்கலாம், இங்கே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சமைச்சு கொண்டிருக்கிறாங்க, அதாவது கிச்சன் சைடில் சமைச்சிட்டு இருக்கும்போது தனலட்சுமி ஏதோ தனலட்சுமி சாப்பாடு செய்ய போட்டு அதில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. அதில் வந்து சிவன் சொல்கிறாங்க இல்லை நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட் நான் சமையல் இதில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் தனலட்சுமி கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இன்றைக்கு பிக்பாஸ் ஹவுஸில் நடந்த பல விஷயங்களாக இருக்குது.